ஜீவன்முக்திப்ரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ப்ரஹ்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருசம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதீசாக்ஷிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். பதஞ்சலி யோகசூத்திரம் இன்றைய மனிதனுக்கு. யோகசூத்திரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு ஓரிரு வார்த்தைகள்
அறிமுகமாக உங்கள் முன் எடுத்து வைப்பதற்கு விரும்புகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை தியான சத்சங்கம் என்று அழைக்கின்றோம். கதவை திற, காற்று வரட்டும். தியான சத்சங்கம். தியான சத்சங்கம் என்றால் என்ன என்கின்ற ஒரு சிறு அறிமுகத்தையும் அதன் முழு பலனையும் பெறுவதை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் தெரிந்து கொண்டு பிறகு தியான சத்சங்கத்திற்குள் நுழைவோம். தியான சத்சங்கம் சாதாரண ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அல்ல. ஆன்மீக சொற்பொழிவில் மேலும் மேலும் வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்குகின்றீர்கள். ஆனால் தியான சத்சங்கத்தில் உங்களுக்குள் இருக்கும் வார்த்தைகளை வெளியில் தள்ளுகிறீர்கள். சாதாரண ஆன்மீக சொற்பொழிவிலே நீங்கள் கருத்துக்களை, அறிவை உள்வாங்குகின்றீர்கள். தியான சத்சங்கத்திலே நீங்கள் அனுபூதியை உள்வாங்குகின்றீர்கள். வெறும் கருத்துக்களை அல்லாமல் தியான நுட்பங்களையும் அனுபூதியையும் உங்களுக்கு உள்வாங்குகின்றீர்கள். சாதாரண ஒரு அறிவை பெறுவது சுலபம், அனுபூதியை பெறுவது உண்மையில் அரிது. அனுபூதியை பெற்றுக்கொள்ளும் இடம்தான் தியான சத்சங்கம். ஆழ்ந்து உண்மையிலேயே முழுமையாக இந்த தியான சத்சங்கத்தில் ஈடுபடுவீர்களானால் இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக, திருப்பு முனையாக அமைந்துவிடும். அதனால் இந்த தியான சத்சங்கத்திற்குள் முழுமையாக ஆழ்ந்து ஈடுபடுங்கள். ஒரு சின்ன ஜென் ஞானியோட கதை. ஒரு ஜென் ஞானியை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய பேராசிரியர் போயிருந்தார். பேராசிரியர் அதிகம் படித்தவர், அதிகமாக தெரிந்தவர். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாததில்லை, அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சிடுறது. அளவுக்கு அதிகமாக தெரியும் பொழுது தான் அதை நடைமுறைப்படுத்த இயலாமல் தடுமாறுகின்றோம். 10 கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை மட்டும் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாலே போதும். ஆனால் நாம் 1000கணக்கான நல்ல கருத்துக்களை தெரிந்து கொண்டு ஒரே ஒரு கருத்தை கூட கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலையிலே, நம் வாழ்க்கையில் நிஜமாக்காத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேராசிரியர், அளவுக்கு அதிகமாக படித்தவர், நிறைய தெரிஞ்சவர், ஜென் ஞானியை பார்க்க போறார். போன உடனே அந்த ஞானிகிட்ட கேட்கிறார், சுவாமி கடவுளை அறிவது எப்படி, வாழ்க்கையினுடைய இறுதி நிலை என்ன, எது உண்மை எது சத்தியம், தயவு செய்து விளக்குங்கள். வேக வேகமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். வேக வேகமாக கேள்வி கேட்டாலே அந்த கேள்வி கேட்கிற நபருக்கு விடையை தெரிந்து கொள்வதில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த விடையை வாங்கிக்கிட்டு அடுத்த கேள்வி கேட்டார்னா விடையை தெரிந்து கொள்வதில் விருப்பம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வேக வேகமாக தொடர்ந்து பல கேள்விகளை கேட்குறாங்கனாலே விடையை தெரிந்து கொள்வதில் விருப்பம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம், உண்மையிலே வாழ்க்கையில் நடந்த உதாரணம். என்னை பார்க்கறதுக்கு ஒரு அன்பர் வந்திருந்தார். வந்த உடனே ரொம்ப வேக வேகமாக, சுவாமி கடவுள்னா என்ன, பிரம்மம்னா என்ன, அதை விதிப்பயனால் தான் அடைய முடியுமா, இல்லை நம்முடைய சுயமுயற்சியால் அடைய முடியுமா, தியானம் நல்லதா, பூஜை நல்லதா, ஒரு 5-6 கேள்விகளை கேட்டார். நான் மெதுவாக அந்த கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல், ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, எத்தனை குழந்தைங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட அவருடைய நலன்களை விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரும் உடனே அவங்க வீட்டை பற்றி, அவங்களுடைய அம்மாவை பற்றி, அவங்களுடைய மனைவியை பற்றி, அவருடைய மகன்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த கேள்வி கேட்ட கேள்வியே மறந்துட்டார்.
அதுக்கப்புறம் நானும் அவரும் ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் ஒன்னாவே உட்கார்ந்துருந்து பலவேறு விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மனிதர் இந்த கேட்ட கேள்வியை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை திரும்ப இன்னொரு தரம் அவர் நினைச்சு கூட பார்க்கல. அதை ரெண்டாவது தரம் அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பேச்சையே அவர் எடுக்கலை. ஆரம்பத்தில் கேள்வியை கேட்கும் பொழுது ரொம்ப வேக வேகமாக கேட்டார். ஆனால் ஒரு 2 நிமிஷம் பேச்சை வேற எதையோ மாற்றின உடனே அந்த கேள்வியே மொத்தமாக அவருக்கு மறந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த கேள்வி அவருடைய அடி ஆழத்திலிருந்து அவருடைய உள் மனதிலிருந்து வந்த கேள்வி கிடையாது. ஒரு மேம்போக்கா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை காமிக்கணுமேன்றதுக்காக கேட்குற கேள்வி. பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுமேன்னு கேட்கறதில்ல, தெரிஞ்சதை காமிக்கணுமேன்னு கேட்குற கேள்விகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கப்படுகிற கேள்விகள் ரொம்ப கம்மி. தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படுகிற கேள்விகள் தான் ஜாஸ்தி. அந்த கேள்விகள் தான் அதிகம். இவர் அந்த மாதிரியான கேள்வி தான் கேட்டார். தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி ஆத்மா கடவுள் பிரம்மம்னு 4 வார்த்தையை படிச்சுட்டு இருப்பார். அந்த படித்த 4 வார்த்தை தனக்கு தெரியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. அவருக்கே இந்த ஒரு வேகம் கிடையாது, அவருக்கே ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தேடுதல் கிடையாது. தேடுதலோ வேகமோ இல்லாததுனால ஒரு 2 நிமிஷம் வேற பேச்சை எடுத்த உடனே, 2 நிமிஷம் அந்த சப்ஜெக்டை மாற்றின உடனே அந்த கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறதே மறந்து போயிட்டார். கேட்ட கேள்வியை மட்டுமல்லாமல் இந்த கேள்வியை கேட்கத்தான் வந்தோம் அப்படிங்கிறதே மறந்து போயிட்டார். பெரும்பாலானவர்கள் நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விகளை தான் சுமந்துட்டுருக்குறோம். இந்த பேராசிரியரும் அந்த மாதிரி மேலோட்டமான கேள்விகளை கேட்கின்றார். ஞானி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம ஒரு கப் டீ எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் பண்றார் அவருடைய சீடர்கிட்ட. அவருடைய சீடர் ஒரு கப் டீ எடுத்து வந்து வைக்கிறார், ஒரு கோப்பை தேநீர். அந்த டீ எடுத்துட்டு வந்து வச்ச உடனே பக்கத்துல இன்னொரு கப்பில் இருந்த டீய ஞானி திரும்ப ஊத்திக்கிட்டே இருந்தார். ஏற்கனவே கப்பில் முழுக்க முழுக்க டீ இருக்கு, ஆனாலும் இன்னொரு கப்பில் இருந்த டீயும் எடுத்து அவர் ஞானி ஊத்திக்கிட்டே இருக்கார். பேராசிரியர் சத்தம் போடுறாரு, என்னங்க என்னங்க, கப்பு நிரம்பிருச்சு, டீ வெளியில் வந்து விழுந்து தரையிலெல்லாம் விழுது, நிறுத்துங்க அப்படின்றார். ஞானி சொல்கிறார், எப்படி இந்த கப்பு ஏற்கனவே நிறைஞ்சிருந்தால் இப்போ நான் ஊத்துற டீயை உள்ளே வாங்க முடியாதோ, அதே மாதிரி உங்கள் மூளையும் உங்கள் மனசும் ஏற்கனவே அளவுக்கு மீறிய கருத்துக்களால் நிறைந்திருந்தால் இப்போ நான் சொல்கிற எந்த கருத்தையும் உங்களால் வாங்க முடியாது. ஏற்கனவே உங்கள் மூளை அளவுக்கு மீறிய வார்த்தைகளாலும் கருத்துக்களாலும் நிரம்பி இருப்பதனால் இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை உள்ளே வாங்கவே முடியாது அப்படின்னு அந்த ஞானி சொல்றார். ஒரு சாதாரண சொற்பொழிவு, சாதாரண ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கும், நிறைய வார்த்தைகளை வாங்கிக் கொள்ளலாம், நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தியான சத்சங்கம் என்பது வார்த்தைகளையோ கருத்துக்களையோ தெரிந்து கொள்ளும் இடம் அல்ல, அனுபூதியை அறிந்து கொள்ளும் இடம். நமக்குள் அதை அனுபவமாக்கும் நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் இடம். இந்த 3 நாள் தியான சத்சங்கங்களும் உங்களுக்கு அனுபூதியை, ஆன்மீக அனுபவத்தை அளிப்பதற்கான நுட்பங்களை தெரிந்து கொள்ளும் இடமாகத்தான் இருக்கும். உண்மையில் எந்த அளவுக்கு விஷயம் மேம்போக்காக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். விஷயம் ஆழ்ந்து போக போக கூட்டம் குறையும், ஏன்னா எண்ணிக்கை குறையும். தியான சத்சங்கம் என்பதனால்தான் நம்முடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு தான் மக்கள் இருக்கிறோம். ஏன்னா தியான சத்சங்கம் என்பது சாதாரண ஒரு சமூக பிரச்சார கூட்டம் அல்ல, ஒரு சமூக கருத்துக்களை தெரிந்து கொள்கின்ற இடம் அல்ல. இது முழுக்க முழுக்க தனி மனிதனுடைய வாழ்க்கை, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பண்படுத்தி கொள்ளும், வளமாக்கிக் கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்கும்,
கருத்துக்களை தெரிந்து கொள்கின்ற இடம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனித எழுச்சி உண்டாக வேண்டும் என்று தெளிந்த ஒரு தேடுதலும் தேவையும் இருப்பவர்கள் மட்டும் ஒன்று கூடுகின்ற இடம் தியான சத் சங்கம். ஒரு மேம்போக்கான சடங்குகள் நடக்கின்ற இடத்திலேயோ, வெகுஜன வேடிக்கைக்காக நடக்கின்ற பிரச்சார கூட்டங்களிலோ பல்வேறு விதமான மக்களையும் பெருங்கூட்டத்தையும் காணலாம். ஆனால் தியான சத் சங்கம் நடக்கும் இடங்களில் தனி மனிதர்களை மட்டும்தான் காண முடியும். இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் கூட்டமாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றதுக்காக இது கூட்டம் கிடையாது, இது தனி மனிதர்களின் தொகுப்பு. கூட்டம் அப்படிங்கிறது வேற, தனி மனிதர்களின் தொகுப்பு அப்படிங்கிறது வேற. தனி மனிதர்களின் தொகுப்புனா ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கான தேடுதலோடு வந்திருக்கும் இடம். எந்த ஒரு சமூக காரணத்திற்காகவோ சமுதாய காரணத்திற்காகவோ நாம் இங்கு ஒன்று சேரவில்லை. கூட்டம் ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு. ஒரு சமூக காரணத்திற்காகவோ சமுதாய காரணத்திற்காகவோ ஒன்று சேருவது, இன்னொன்று தனி மனித எழுச்சிக்காக ஒன்று சேருவது. शिवं बभूव देदनुः शिवाशरव्यायादवतया नो रुद्रमृळया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः कल् कुडित तेळ् कोट्टिय பேய் பிடித்த குரங்கிற்கு சமம் மனம்னு விவேகானந்தர் சொல்றார். நம்முடைய மனம், நம்முடைய எண்ண ஓட்டம் ஒரு நிலையில் நில்லாதது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மனம் ஒன்று தான், நம்முடைய மனம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. மனம் ஒன்றை மட்டும் இயக்கவும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் முடியுமானால், அது ஒன்றை மட்டும் நம்மால் முறைப்படுத்தி இயக்க முடிந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாக ஆனந்தமயமாக மாறிவிடும். மனம் வந்து ஒரு கார் மாதிரி, தேவைப்படும் பொழுது அதை இயக்க தெரிஞ்சு வேணும்னா வலது பக்கம் இல்லை இடது பக்கம் இல்லை நேராக போகிறது என்ன வேணால் செஞ்சுட்டு, தேவைப்படும் பொழுது அதை பிரேக் போட்டு நிறுத்த முடிஞ்சதுன்னா நாம் கார் ஓட்டுறோம்னு அர்த்தம். நீங்கள் காரில் உட்காந்துருக்கீங்க, கிளம்புறீங்க, ஓட்டிக்கிட்டே போகிறீங்க, வலது பக்கமாக போகிறீங்க, இடது பக்கமாக போகிறீங்க, தேவைப்படுறப்போ அதை பிரேக் போட்டு உங்களால் நிறுத்த முடியுது. பிரேக் போட்டு அந்த காரை உங்களால் நிறுத்த முடிஞ்சால் நீங்கள் காரை ஓட்டுறீங்க. ஒருவேளை பிரேக் போட்டு அந்த காரை உங்களால் நிறுத்த முடியலைன்னா கார் உங்களை ஓட்டுதுன்னு அர்த்தம். நீங்க கார் ஓட்டுறீங்களா, கார் உங்களை ஓட்டுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். எப்ப வேணுமோ அப்ப காரை நிறுத்த முடிஞ்சா நீங்க கார் ஓட்டுறீங்க, நிறுத்த முடியாம கார் போயிட்டே இருந்தா கார் உங்களை ஓட்டிட்டு இருக்கு. மனமும் அப்படித்தான். தேவைப்படும் பொழுது உங்களால் மனதை நிறுத்த முடிந்தால், மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தால் நீங்கள் மனதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லாம அந்த மனதை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றால், உங்களால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் மனம் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா நீங்க குடிப்பீங்க, அளவுக்கு மீறி குடிச்சிங்கன்னா குடி உங்க வாழ்க்கையை குடிச்சிடும், அவ்வளோதான். கொஞ்சமாக சிகரெட் பிடிக்கிற வரைக்கும் நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகும், சிகரெட் உங்க வாழ்க்கையை பிடிச்சிட்டு இருக்கும்.
வேற ஒண்ணும் கிடையாது. மனமும் நிறுத்த முடிந்த வரைதான் நீங்கள் மனதை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அளவுக்கு மீறி செல்லும் பொழுது மனம் உங்களை வாழ்ந்து கொண்டிருக்கும், மனம் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும். யோக சித்த விருத்தி நிரோதக, மனதை இல்லாமல் செய்வது, மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் மறைய வைப்பது, மனதிற்குள் எண்ணங்கள் இல்லாமல் அமைதியோடு இருப்பது, ஆனந்த நிலையில் இருப்பதுதான் யோகம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சாத்தியமா நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா? நம்ம யாருக்குமே நம்ம வாழ்க்கையை பற்றியோ நம்மளை பற்றியோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதில்ல, ஒரு சுய நம்பிக்கை இருக்கிறதில்ல. நம்மால் ஏதாவது முடியும் அப்படிங்கிறத நம்ம நினச்சே பார்க்கறதில்ல. நமக்கே நம்மேல் நம்பிக்கை இருக்கிறதில்ல. ஒரு அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தைரியமும் நமக்கு இருப்பதில்லை. ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இருக்கிறதில்ல. பொதுவா நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோமானால், ஆழ்ந்து தேடினோமானால், மெதுவாக ஆழ்ந்து தேடினா தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் கான்ஃபிடென்ஸே இருக்கிறதில்லைன்னு, நமக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கிறதில்லை. கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளமோ நலமோ வந்தாலும் அது நமக்கு எந்த விதத்திலும் நலன் பயக்காது. ஒரு சின்ன கதை. ஒரு சாதாரண ஏழை ஒருத்தன், அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஒரு கோடி ரூபா லாட்ரி சீட்டில் விழுந்துருது. ஆனால் அவனுக்கு இதய நோய், இதய வியாதி, இதயம் ரொம்ப வீக். அதனால் அந்த வீட்டம்மாவுக்கு அதை போய் சொல்கிறதுக்கு பயம். அவனுடைய மனைவிக்கு அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கோடி ரூபா விழுந்துருச்சின்னு சொல்கிறதுக்கு பயம். என்ன பண்ணுறது, சொல்லித்தான் ஆகணும். ஆனால் சொல்லும்பொழுது இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம். அதனால் அங்கேயும் இங்கேயும் பக்கத்தில் தேடி தேடி பார்த்துச்சு யார் மூலமாக சொல்கிறது அப்படின்னு. அந்த ஊரில் ஒரு இந்த ஜோசியமெல்லாம் சொல்கிற ஒரு பூசாரி, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் இந்த அம்மா கேட்குது, ஐயா எப்படியாவது இந்த விஷயத்தை என்னுடைய கணவனுக்கு சொல்லணும், இந்த விஷயத்த என்னுடைய கணவனுக்கு சொல்லணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய கணவனுக்கு இதய வியாதி இருக்குது, அதனால் ரொம்ப பக்குவமாக சொல்லணும். நீங்கள் ரொம்ப வேகமாக சொல்லி அவருக்கு எதுவும் ஆயிடப்படாது, ரொம்ப பக்குவமாக இதை எடுத்து சொல்லி ஆகணும். அவர் பூசாரி சொல்றார், கவலையே படாதம்மா, எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய கணவனை, எனக்கு 30 வருஷமாக தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வீட்டுக்கு போகிறார். அவர்கிட்ட போய் அந்த மனிதட்ட ஆரம்பிக்கிறார் மெதுவா, அப்பா நான் நினைக்கிறேன் உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படியே மெது மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். பேசிக்கிட்டே பேச்சை மெதுவாக மாற்றி, திடீர்னு உனக்கு லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்தா என்னப்பா பண்ணுவேன், ஏன்னா மெது மெதுவாக சொல்லணும் இல்லையா விஷயத்த. எல்லாம் இந்த பூசாரி சொல்ல ஆரம்பிக்கிறார், திடீர்னு உனக்கு ஒரு லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்தா என்ன பண்ணுவேன். அந்த மனுஷன் இதை கேட்ட உடனே, சாமி பாதி உங்கள் கோயிலுக்கு கொடுத்துட்றேன். இதை கேட்ட உடனே பூசாரி கீழே வந்து செத்து போயிட்டாரான். மனுஷன் சொன்னதை கேட்ட உடனே பூசாரிகள் வந்து செத்து போயிட்டார். அதாவது அதிர்ஷ்டம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம், அதை ஏற்றுக்கொள்ளும் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா அது வந்தும் உபயோகம் இல்லை. உலகத்தில் எத்தனை விதமான லாட்ரிகள் நடக்குது, உலகம் முழுக்க 100 கணக்கான லாட்ரிகள் நடக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நானும் 5 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் கூட லாட்ரியால் கோடீஸ்வரன் ஆனவங்களே இல்லை. பணம் வரும்,
வந்த வழியாவே. ஏன்னா அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு தகுதி வேணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது இல்லை, கான்ஃபிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது இல்லை. அதனாலதான் சாதிக்க முடியுமா, இது முடியுமா, அது முடியுமான்ற ஒரு மேம்போக்கான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ண ஓட்டம் இல்லாமல் அமைதி நிலையில், ஆனந்த நிலையில் இருப்பதுதான் யோகம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு வர்ற முதல் எண்ணம், இதெல்லாம் நம்மளால முடியுமாப்பா, இதெல்லாம் நம்முடைய நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, நம்மளால போய் இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அமைதியா இருக்க முடியுமா, ஒரு 10 நிமிஷம் நம்மளால சும்மா உட்கார முடியல, நம்ம எங்கப்பா யோகம் எல்லாம் பண்றது, நம்ம எங்கப்பா தியானம் எல்லாம் பண்றது, நம்மை நாமே தாழ்த்தி கொள்கின்றோம். அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு உலகத்துல, ஆர்கியூமெண்ட் எல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அதை சப்போர்ட் பண்றதுக்காக ஆர்கியூமெண்ட்டை தயார் பண்றது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, என்னால முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களால முடியாது. என்ன பண்ணுவீங்க, என்னால யோக நிலையை அடைய முடியாது, என்னால தியான நிலையை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க ஏற்கனவே வந்துட்டீங்கன்னா ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. அந்த சின்ன முயற்சி முடிவு வெற்றி அடையலைன்னா என்ன பண்ணுவோம், சரி முயற்சி பண்ணி பார்த்துட்டோம்ப்பா, இதுக்கு மேலே நம்மளால இது முடியாது அப்படின்னு ஏற்கனவே நீங்க செஞ்சு வச்சுக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு ஆர்கியூமெண்ட்டா போயிடும், அவ்வளவுதான். உண்மையிலேயே திறந்த மனத்தோடு, ஸ்திரமான மனத்தோடு, தெளிந்த எண்ணத்தோடு தியானத்திற்குள் நுழைந்து பாருங்கள், யோகத்திற்குள் நுழைந்து பாருங்கள், பிறகு தெரியும் எண்ணமில்லாத ஒரு ஆனந்த நிலையில் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படிங்கிறது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. யோகம் அப்படிங்கிற நிலையில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உட்கார்ந்த உடனேயே இந்த நடத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இல்லாமல் போவது போல, உட்கார்ந்தவுடன் நடத்தல் என்கின்ற நிகழ்ச்சி காணாமல் போவது போலே, யோகம் என்கின்ற நிலைக்கு வந்தவுடனேயே மனம் என்கின்ற நிகழ்ச்சி காணாமல் போய்விடும். யோகம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய இயங்கிக் கொண்டே இருக்கின்ற மனத்தை அமைதிப்படுத்துதல், உங்களுடைய ரணகலமாக இருக்கின்ற மனத்தை சாந்தப்படுத்துதல், மேலும் கீழும் முன்னும் பின்னும் முரணாகவும் நிம்மதியில்லாமலும் அலைந்து கொண்டே இருக்கின்ற மனத்தை அமைதிப்படுத்துகின்ற நுட்பத்தைத்தான் யோகம் என்கின்ற பெயராலே அழைக்கின்றோம். யோக சித்தவிருத்தி நிரோதக, யோகம் என்பது எண்ண ஓட்டம் இல்லாத நிலையை அடைவது. பதஞ்சலி கொடுக்கின்ற அறிமுகம் யோகத்திற்கு, யோகத்திற்கு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு அறிமுகம் வேற ஒன்றும் இல்லை. யோகம் அப்படின்னா இந்த உடலை அசைத்து வளைத்து செய்கின்ற யோகாசனங்கள் மட்டுமல்ல, அது ஒரு பிரான்ச், அவ்வளோதான், அது அதனுடைய ஒரு பகுதி, அவ்வளோதான். உண்மையில் யோகம்னா என்னன்னா உடலை வளைத்து நெளித்து செய்கின்ற யோகாசனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்ற பெயர் என்கின்ற அழைக்கிறாலே என்கின்றோம். நுட்பம்தான் யோகம். நம்ம எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் ஒரு ஆனந்தமான நிலை இருந்து கொண்டே இருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்ற இந்த ஆனந்தமான நிலையை, நமக்குள் இருக்கும் அந்த நித்யானந்த நிலையை
வெளிப்படுத்துகின்ற நுட்பம்தான் யோகம். அந்த நித்யானந்த நிலையை நாம் அடைவதற்கான நுட்பத்தைத்தான் யோகம் என்கின்ற பெயராலே அழைக்கின்றோம். மனம் என்பது ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை அமைதிப்படுத்தும் முறைதான் யோகம். இந்த யோகத்தினுடைய அடிப்படையான விளக்கம் இதுதான். மனமில்லாமல் போகின்ற ஒரு நிலையைத்தான் யோகம்னு சொல்றோம். யோகத்தோட அடிப்படை விளக்கம் இதுதான். இந்த யோக நிலையை அடைவதற்கு எட்டு படிகள், எட்டு நிலைகள் இருக்கின்றன. எட்டு விதமான படிகளின் மூலமாக படிப்படியாக, ஸ்திரமாக, தெளிவாக இந்த யோக நிலையை அடைய முடியும். எட்டு விதமான படிகள் மூலமாகவும், தெளிவாகவும், ஸ்திரமாகவும் யோக நிலையை அடைவதைத்தான் அஷ்டாங்க யோகம்னு பதஞ்சலி சொல்றார். எட்டு படியாக யோக நிலையை அடைதல், இந்த எட்டு படிகளின் மூலமாகவும் படிப்படியாக முன்னேறி செல்லும் பொழுது நாம் யோக நிலை அப்படிங்கிற அந்த நித்தியானந்த நிலை அப்படின்ற ஆனந்தமான உணர்வு நிலையை ஸ்திரமாக, தெளிவாக அடைய முடியும். இந்த யோக நிலைக்குள் செல்லும் எட்டு படிகளையும் நாளையும், நாளை மறுநாளும் ஆழ்ந்து மூழ்கி தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் இன்று உங்களுடைய சில கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டு தியானத்திற்குள் நுழையலாம். உங்களுடைய சில கேள்விகளை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் அனைவரும் வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய, நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான சுலபமான, எளிமையான, அற்புதமான ஒரு தியானத்தை நாம் இன்று செய்வோம். செய்வதற்கு உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கு விடையளிக்க முயற்சிக்கின்றேன். அழகான கேள்வி. உண்மையில் விவேகானந்தர் இதே கேள்வி ராமகிருஷ்ணத்தை கேட்கிறார். விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணத்தை, ஐயா நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ராமகிருஷ்ணன் சொல்றாரு, நான் பார்த்திருக்கிறேன், அது மட்டும் இல்லப்பா, உனக்கும் காட்டுறேன் பாப்பா அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தர் உடனே என்னன்றார், வாழ்க்கை, வீடு, அத்தனை விட்டு ராமகிருஷ்ணத்திடையே போயிடுறார். போய் அந்த நிலையை அடைந்தார். அதே மாதிரி பி கோபி அவர்கள் உண்மையிலேயே கடவுளாகிய மாபெரும் சக்தியை வாழ்க்கையில உணர்ந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன், வாங்க, நிச்சயமா அடையலாம். வாழ்க்கை முழுமை பெற்றதற்கு ஓர் உதாரணம் கூறவும். தணிகாசலம் சின்னப்பம்பட்டி சேலத்திலிருந்து எழுதியிருக்கார். வாழ்க்கை முழுமையடைதல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான, இனிமையான நிலையை அடைந்து இந்த உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஆத்மசக்தியை உணர்வதுதான் வாழ்க்கையை முழுமையடைதல். ஒரு அற்புதமான உடல் நலம், அற்புதமான மனநலம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்ம வளம். உடல் நலம் அப்படின்னா வெறுமனே வியாதி இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு இனிமையான உடல் நிலை இருக்க, இனிமையான ஒரு உடல் நிலை இருக்க. மனநலம்னா முழுமையான ஒரு மன அமைப்பு. எந்த காலத்தில், எந்த சூழலிலும், எந்த நிலையிலும் கலங்காத மனம், எந்த நிலையிலும் ஸ்திரமான மனம் இருப்பதுதான் மனநலம். இந்த உடல் நலம், மனநலம், ஆத்ம நலம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கப்படுவதுதான் வாழ்க்கை முழுமையடைவதற்கான, வாழ்க்கை முழுமையடைவதற்கான ஒரு நிலை. வாழ்க்கை முழுமையடைதல்னா இந்த உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆத்ம ரீதியாகவும் முழுமையடைவதுதான். ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட கால்வழி கேள்விங்க, உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க இங்க வரும்பொழுது கேட்கலாம்.
எல்லோருக்கும் தேவையான கேள்விகளை மட்டும் பதிலளிக்கின்றேன். ராதாகிருஷ்ணன் சேலத்திற்கு கேட்கிறார், ஞானி அஞ்ஞானி எப்படி எவ்வாறு கண்டுகொள்வது? ஒருத்தர் ஞானியா அஞ்ஞானியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கிறார். நீங்க அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த ஞானியையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் யாரையுமே நீங்கள் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. தெரியவே, நீங்க அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அஞ்ஞானியா தான் தெரியுவாங்க. நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா எல்லாருமே ஞானியா தெரியுவாங்க. அதுதான் நீங்க அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அஞ்ஞானியா தான் தெரியுவாங்க. நீங்க அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் நீங்க யாரையுமே ஞானி அஞ்ஞானி கண்டே பிடிக்க முடியாது. நீங்க ஞானங்களை இழந்தீங்கன்னா எல்லாருமே ஞானியா தெரியும், யாருமே அஞ்ஞானியும் தெரிய மாட்டாங்க. ஞானியோ அஞ்ஞானியோ வெளியில இருக்கவங்க இல்ல, நம்ம நம்முடைய மனநிலை தான். நீங்கள் ஞானம் அடைந்தீர்களானால் உலகமே ஞானிய ஞானியா தெரியும். நீங்க அஞ்ஞானியா இருக்குன்னா ஞானியே வந்தாலும் உங்களை உதவ முடியாது. சின்ன உதாரணம், ராமகிருஷ்ணன் வாழ சொல்வார், ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வருமானால் கல்லே கடவுளாக மாறி வழிகாட்டும். ஸ்ரத்தையோ நம்பிக்கையோ இல்லைன்னா கடவுளே இறங்கி வந்தா கூட ஐடி கார்டு, அப்பா ஐடி கார்டு காமிப்பா எந்த ஊர்ல இருந்திருக்க. அதனால நீங்கள் அஞ்ஞானியாக இருக்கும் வரை ஒருவரை ஞானி என்று தெரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தர் கேட்டார், சாமி எப்படி நான் என்னுடைய குருவை ஞானியா அஞ்ஞானியா தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்ல, நிச்சயமா நீங்க ஞானம் அடைகிற வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. சாமி நான் எப்படி ஒருத்தர் குருவா இருக்கிறது? ஞானியா அஞ்ஞானியா சொல்லப்படாது. அவரால் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு உதவி நடந்திருக்கா? அவரால் உங்க வாழ்க்கையில உதவ முடியுதா? உங்களுக்கு உங்களுடைய மனம் மேல்நிலை அடைவதற்கு, உங்களுடைய உடல் நலமோ மனநலமோ ஆன்ம நலமோ மேல்நிலை அடைவதற்கு ஏதாவது ஒரு விதத்திலே அவரால் உதவி நடந்திருந்தால் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். உங்களுடைய தீவிரமான தேடுதலே உங்களுக்கு தெளிவான வழியை காட்டும். சாவித்ரி சேலத்திலிருந்து கேட்டிருக்காங்க, பேரண்ட்ஸ் சேலத்திலிருந்து கேட்டிருக்காங்க, பக்தி என்கின்ற மாயையில் விழுந்தால் சோதனை தான் நெஞ்சுகிறது ஏன்? அழகான கேள்வி, நல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பக்திக்குள்ளேயே நுழையல நடக்கம், பக்தியை மாயை சொன்ன உடனேயே தெரிஞ்சுக்கோங்க. நீ பக்திக்குள் நுழையவே இல்லை, பக்திக்குள் நுழையவே இல்லை. ஒருத்தர் கிட்ட கேட்டார், சாமி சரணாகதி பண்ணா எல்லாம் நல்லா நடக்கும் பகவான் கீதையில சொல்லியிருக்காரு, நான் சரணாகதி பண்ணிட்டேன், இது இன்னும் எதுவும் நல்லா நடக்கலையே சாமின்னு கேட்டார். எப்போ நீங்க நல்லா நடக்கிறேன்னு சொல்றீங்களோ அப்பவே சரணாகதி பண்ணலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையிலேயே சரணாகதி செய்திருந்தீர்களானால் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு கூட கவலைப்படாம சரணாகதி பண்ணுவீங்க. அதுதான் உண்மையான சரணாகதி. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சரணாகதி மேம்போக்கான சரணாகதி. ஒரு சின்ன கதை ஆழ்ந்து கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ராமகிருஷ்ணன் சொன்ன கதை, ஒரு பெரிய பாகவத பண்டிதர் யமுனை கரையில உட்கார்ந்து தினம் பூஜை பண்றார். அவருக்கு பூஜை பண்றதுக்கு பால் வேணும். யமுனையோட இன்னொரு கரையில இருந்து ஒரு பால் காரணம் அந்த பால் எடுத்து கொடுக்கிறார். தினந்தோறும் பால் எடுத்து வந்துறார். ஒரு நாள் என்ன ஆகுது, யமுனையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால பால் வரல, லேட் ஆயிருக்கு. இந்த பாகவதற்கு ஒரே கோபம், உண்மையில பால் கிருஷ்ணனு கூட இல்லை இவருக்கு வேணும். கடவுள் சாப்பிடுவார், கடவுள் சாப்பிட்ட பக்கமா ரெண்டாவது அவருக்கு கடவுள் படி காமிச்சு இவருக்கு சாப்பிடும், இவருக்கு வேணும். சத்தம் போடுறாரு, ஏமா பால் லேட்டு, உனக்கு அறிவு இல்லையா? அந்த அம்மா சொல்றா, ஐயா நர்மதை யமுனையில வெள்ளம் ஜாஸ்தியா போச்சு, அதனாலதான் வர முடியல. இந்த பாகவதர் என்ன சொல்றாரு, அவன் கண்ணனுடைய பேரை சொல்லிட்டு கிருஷ்ணனோட பேரை சொல்லி சம்சார சாகரத்தையே கடக்கிறான், உன்னால அந்த யமுனையை கடக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு.
இந்த அம்மா உடனே ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு வச்சுட்டாங்க. மறுநாள் தினந்தோறும் சரியா நேரத்துக்கு பால் எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த பாகவதற்கு ஒரு ஆச்சரியம், என்னம்மா வெள்ளம் அழிஞ்சு போச்சா, தினம் கரெக்டா வந்துடுறியே, டைம் வந்து எப்படி வர்ற? இந்த பால்காரம்மா சொல்றாங்க, இல்ல நீங்க தான் நேரத்தையே சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா நடந்து வந்துடலாம், அதான் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றேன், நதி திறந்து வழி கொடுத்து நடந்து வந்துடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைன்றாரு. பாகவதால் நம்ப முடியல, என்னைய அழைக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு ஆத்து மேல நடந்தவர்கள் என்ன கதை சொல்றியா உண்மைதான் கேள்வி கேட்கிறாரு. ஆனா எங்க அம்மா சொல்ற ஆமா நடந்து வர்றேன் உண்மைதான், சரி எனக்கு செஞ்சினாமின்னு கேட்கிறார் பாகவதர். அதுக்கு என்ன வாங்க அப்படின்னு சொல்றார். ரெண்டு பேரும் போறாங்க. அந்த அம்மா என்ன பண்றா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஆத்து மேல நடந்து போயிட்டே இருக்கிறா, ஆத்துக்குள்ள விழாம நடந்து போயிட்டே இருக்கிறா அவருடைய பக்தி. பின்னாடி அந்த பாகவதர் என்ன பண்றா, அப்படி நம்ம சிஷ்யக்கே இவ்வளவு சக்தி இருக்கா, நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். உடனே என்ன பண்றாரு, இவரும் கிருஷ்ணா கிருஷ்ணான் சொல்லிட்டு போறாரு, ஆனா துணியை தூக்குறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணான் சொல்லிட்டு ஆத்துல காலையில் நிற்கிறாரு, துணியை தூக்குறாரு. அப்ப என்ன ஆகுது, பக்தியா கிடையாது, துணியை தூக்குறதால இயற்கையாக விழுந்து அடிச்சு போய் சேர்த்துக்கிறார், அத்தோட போய் சேர்த்துக்கிறார். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை, ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ரெண்டு லட்சம் ரூபா முந்திர போட்டுறேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா 2 லட்சம் நீயே எடுத்து 8 லட்சம் மட்டுமா இடவாரு. நம்முடைய பக்தி எல்லாமே பாத்தீங்கன்னா வியாபாரம், வேற ஒண்ணும் கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி நடந்தா அந்த கடவுளுக்கு சக்தி உண்டு, அப்படி இல்லைன்னா சக்தி இல்லை. இப்ப சோதனை தான் மிஞ்சுது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்தா அந்த கடவுளுக்கு சக்தி உண்டு, அந்த கடவுளுக்கு சக்தி உண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா அந்த கடவுளுக்கு சக்தி இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. நம்முடைய பிரச்சனையே நாம நினைக்கிற மாதிரி அவர் ஆடினார்னா அவர் கடவுள், நாம நினைக்கிற மாதிரியே அவர் செஞ்சார்னா அவர் கடவுள், அப்படி இல்லைன்னா அவர் கடவுள் இல்லை. அந்த கடவுள் போஸ்ட் நினைச்சா கொடுப்போம், நினைச்சா இல்லைன்னா எடுத்துக்கும். பரீட்சையில பாஸ் ஆனா பிள்ளையார் படத்துக்கு தேங்காய் உடைப்போம், எல்லாம் பிள்ளையார் படத்தை உடைப்போம். பரீட்சையில பாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவான், பிள்ளையார் படி தேங்காய் உடைக்கணும், அப்படி இல்லைன்னா பிள்ளையார் படத்தையே உடைச்சு. நம்ம விருப்பப்பட்டு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல கடவுள் நடந்து கொண்டால் நாம் என்ன பண்றது, அந்த கடவுளும் மதிக்கிறது, அப்படி இல்லைன்னா கடவுளும் மதிக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளை விடவும் கடவுளுக்கு புத்தி இருக்குன்னு நம்பணும். நாமெல்லாம் நம்மளை விட கடவுளுக்கு சக்தி இருக்குன்னு நம்புறமே தவிர நம்ம விட புத்தி இருக்குன்னு நம்புறதில்லை. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம படைச்ச சக்திக்கு தெரியாதா? உண்மையில பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறத விட ஜாஸ்தியா கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது. உண்மையில பாத்தீங்கன்னா அது நீங்கெல்லாம் ஒரு அழகான ஒரு உண்மை, ஒரு பெரிய ஞானியோட ஞானி சொன்ன ஒரு வாக்கியம், செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசின்னு ஒரு
கிறிஸ்தவ மத ஞானி, பெரிய ஞானி, அவர் சொன்ன ஒரு வாக்கியம், கடவுள் கருணை பொங்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில்லை அப்படிங்கிறார். கடவுளுக்கு உண்மையிலேயே நம்ம மேல கருணை இருக்குதுன்னா நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற்றுறதில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் நம்ம கேட்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே பிரச்சனை கொடுக்குற விஷயமா இருக்கும். குழந்த ஒண்ணு காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த சூரியன் உடித்து எழுகின்ற சூரியனை பார்த்து அதை எனக்கு எடுத்துனது கொடுத்தா அதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பண்ணுச்சுன்னா அம்மாவால் என்ன பண்ண முடியும்? அம்மா என்ன பண்ணுவான்? படிச்சுன்னு ரெண்டு போட்டு ஒழுங்காக இருந்து இங்கேயே சாப்பிடணும் சொல்லுவாங்க. அந்த உதிக்கிற அந்த சூரியனை பரிசு எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லுது. ரெண்டாவது வருஷம் அந்த குழந்தையான சூரியனை சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கிட்ட போனாலே குழந்தை எரிஞ்சு போகும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நாம கேட்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கே பிரச்சனை தரக்கூடிய பல விஷயங்களைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்க, நமக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய, நமக்கே துக்கத்தை அளிக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் அவருடைய அபாரமான கருணையினால, அவருடைய அன்பினால நாம கேட்கிற பல விஷயங்களை பூர்த்தி பண்றதே இல்லை. உண்மையில நாம கேட்கறதெல்லாம் கொடுத்தாருன்னா அது நமக்கு சாபமா தான் முடியும், வரமா முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்ன வேணும்னு தெரிகிற அளவுக்கு நமக்கு புத்தி தெளிவுலாம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒண்ணு வேணும்னு கேட்போம், நாளைக்கு என்ன பண்ணுவோம்? ஐயோ இதை போய் கேட்டுட்டமே, இதை போய் கேட்டுட்டமேன்னு நாளைக்கே என்ன பண்ணுவோம்? மாத்திருவோம். என்ன நமக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு புத்தி தெளிவு நமக்கு இருந்தா நாமளே கடவுளா மாறிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு புத்தி தெளிவு இருக்கிறது இல்லை. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகவும் இனிமையாகவும் போகணும்னு நினைச்சீங்கன்னா எப்ப பிரார்த்தனை பண்ணாலும் கடவுளே எனக்கு எது நல்லதோ அதை செய்யணும் நினைங்க. இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. ஏன்னா நம்முடைய பார்வை ரொம்ப கிட்ட பார்வை இல்லையா? நம்முடைய பார்வை ரொம்ப கிட்ட பார்வை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால உங்களுடைய முழு எதிர்காலத்தையும் பார்க்க முடியாது. இன்னொன்னு, கடவுள் நம்மளோட ரொம்ப புத்திசாலி. நம்ம விரும்பினாலும் விரும்பலினாலும், ஏற்றுட்டாலும் ஏற்றுக்கலினாலும், நம்பினாலும் நம்பலினாலும் கடவுள் நம்மை விட புத்திசாலி, கடவுள் நம்மை விட அறிவுடையவர். அதனால அவருக்கு நாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத விட அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா வாழ்க்கையில் வந்தால நிம்மதியா இருக்கும். அந்த தெளிவு வந்தாலே சோதனைதான் மிஞ்சுகிறதுன்ற வார்த்தையே வராது. சோதனை அப்படிங்கிறதே இருக்காது. அந்த தெளிவு நமக்கு இல்லாததுனால வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சோதனை வேதனை அப்படின்ற வார்த்தைகளாலேயே நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. வந்து தங்கியிருந்து தியானம் பற்றிய கல்வியையும் ஞானம் பற்றிய விஷயங்களையும் படிக்கலாம், கற்கலாம். கேள்வி எடுத்த என்னால் படிக்க முடியல, அது மட்டும்தான் படிக்க முடியும். சின்ன கதை, ஒரு வேலைக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல விளம்பரம் வந்திருந்தது. பிரெஞ்சு எழுத படித்து தெரிந்த நபர் தேவை அப்படின்னு ஒருத்தர் அப்ளிகேஷன் போட்டிருந்தார். எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியாது அப்படின்னு. மேனேஜருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னப்பா எழுத தெரியும் படிக்க தெரியாது, ரொம்ப வித்தியாசமான கேண்டிடேட்டா இருக்காரு.
சரி வரச்சோம்னா தர சொன்னார். என்னப்பா எழுத தெரியும் படிக்க தெரியாது சொல்லியிருக்கீங்க, எழுதப்பா அப்படின்னு பேப்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் வேக வேக வேகமா தெரிஞ்சு எழுதினார். மேனேஜர் வாங்கி பார்த்து என்னப்பா எழுதிருக்க ஒண்ணுமே புரியல படியம்மா, நான் தான் முதலே சொன்னேன் எனக்கு எழுத மட்டும்தான் தெரியும் படிக்க தெரியாது, நான் எழுத மட்டுமே தெரிந்து படிக்க தெரியாத ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒரு கேள்வி, பத்மாவதி பலராம் கோட்டை சேர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க, காயத்ரி ஜபம் பெண்கள் செய்யலாமா? காயத்ரியே ஒரு பெண்மா, நல்ல தெரிஞ்சுக்கோ, காயத்ரியே ஒரு பெண், காயத்ரியே ஒரு பெண் அப்படிங்கும் போது காயத்ரி ஜபம் ஏன் பெண்கள் செய்யக்கூடாது? பெண்களோ ஆண்களோ எல்லா வயதவர்களும் எல்லோரும் காயத்ரி ஜபத்தை செய்யலாம். தனிப்பட்ட கேள்விகளை எழுதியிருக்கீங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி அதை இங்க வரும்பொழுது நேராக கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லலாம். மற்றபடி பொதுவான கேள்விகளை மட்டும் இங்கு படித்து பதிலளிக்கின்றேன். அவமணி அம்மாப்பேட்டை காமராஜ் நகர் காலனி சேலத்தில் கேட்டிருக்கார். சுவாமிகளே, ஞானம் முக்தி தன்னைத்தான் அறிய காவி உடை தேவைதானா, ருத்ராட்சம் தேவையா, ஞானிக்கு காவி அவசியமா அப்படின்னு கேட்டிருக்கார். ஏதாவது ஒரு உடை போட்டுதானே ஆகணும், ஏதாவது ஒரு உடை போட்டுதானே ஆகணும். காவிக்கு ஒரு அறிவியல் பூர்வமான மருத்துவம் இருப்பதாக நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது கலர் தெரப்பின்னு அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர் ஆகியே வருது. ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு விதமான மனநிலையை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ராத்திரி தூங்குற நேரத்துல உங்களுடைய படுத்த இறையில சிகப்பு விளக்கு போட்டிருந்தீங்கன்னா தூக்கம் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. ப்ளூ லேம்ப், ப்ளூ விளக்கு, மெல்லிய லைட் ப்ளூ லேம்ப் இருந்ததுன்னா ஆழமான தூக்கம் இருக்கும். ஏன்னா நிறத்துக்கே ஒரு பக்குவம் உண்டு. அதே மாதிரி காவி நிறம் மனதுக்குள்ளே ஒரு தியானத்திற்குரிய நிலையையும் ஒரு வைராகியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற நிறம். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நிறத்தை உபயோகித்தார்கள். காவியோ வெள்ளையோ இந்த நிறமா இருந்தாலும் உடையால் ஒன்றும் இல்லை, உடையாலோ நிறத்தாலோ எதுவும் இல்லை. உண்மை அடைய வேண்டியது ஞானமும் தியானமும் தான். முற்பிறவியில் கார்த்திகேயன் சேலத்தில் கேட்டிருக்கார். குகை சேலம், முற்பிறவியில் செய்த பாவத்தின் பலன் இப்பிறவியிலும் தொடருமா? அப்படி தொடர்வது ஏன்? நம்ம அழந்து தெரிஞ்சு வேண்டியது எப்பிறவி பாவமும் இப்ப நம்ம தொடர்றதில்லை, எந்த பிறவி பாவமும் நம்ம இப்போது தொடர்றதில்லை. இந்த பிறவியில தெளிவான வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கும்போது முற்பிறவியையும் அடுத்த பிறவியையும் அதுக்காக முன்பிறவியிலும் ஏதோ எந்தெந்த பிறவிகளை பற்றியோ பேசி நம் காலத்தை கழிக்கிறோமே தவிர உண்மையிலேயே தெளிவா இப்பிறவியில வாழ முடிந்தவர்கள் முற்பிறவியை பற்றியும் கர்மத்தை பற்றியும் பேசி நேரத்தை வீணாக்குவதில்லை. இருக்கிற இந்த ஒரு பிறவியை நிம்மதியா வாழ முயற்சி பண்ணாங்க. இப்ப இருக்கிற பிறவியில ஏதாவது உருப்படியா நம்மளால நமக்கு நல்லதையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கு நல்லதையும் செய்ய முடிஞ்சா அதுதான் உண்மை. அப்படி இல்லாம முற்பிறவிய என்னாச்சு, அதுக்கு முற்பிறவில என்னவா பிறந்தேன், அதுக்கு முற்பிறவில என்னையா என்னவா பிறந்தேன், என்ன சொல்றது, இந்த முற்பிறவி முன்ஜென்ம காண்டம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுல ஏதோ ஒரு கர்ம ஒரு தப்பு நடந்ததாகும், அதுக்கு ஒரு பரிகாரமாகும், அதுக்கு இதை செய்யறது, இதுக்கு அதை செய்யறது, காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டு மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திக் கொள்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இப்பிறவில இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம் பாருங்க, இதுக்கு மேல என்ன செய்ய போறோம் பாருங்க, இதுவே போதும். இதை விட வேற எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லை.
சாமி எப்பவுமே சொல்றதுண்டு, நீங்க கடந்த காலத்துல எடுத்த முடிவுகளுடைய மொத்த தொகுப்பு தான் நிகழ்காலம், நிகழ்காலத்துல எடுக்கிற முடிவுகளோட தொகுப்பு தான் எதிர்காலம். இந்த நிகழ்காலத்துல இதுக்கு மேல எடுக்க போற முடிவுகளை தெளிவாகவும் முழுமையாகவும் ஸ்திரமாகவும் எடுங்கள். இப்ப எடுத்த முடிவுகளை பத்தி ஒருக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல கருத்தை, எந்த கோவில்ல போய் பால் ஊற்றுறதாலேயோ தேன் ஊற்றுறதாலையோ நெய் ஊற்றுறதாலேயோ எடுத்த முடிவுகளோட போக்கு மாறிட போறதில்லை. அதனால இப்போ இதுக்கு மேல நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற போகுது. அதனால இப்ப இதுக்கு மேல எடுக்க போற முடிவுகளை ஸ்திரமாகவும் தெளிவாகவும் எடுப்பதற்கான நல்ல மனநிலையோடு, தெளிந்த ஒரு புத்தி கூர்மையோடு வாழ்க்கையை நடத்த துவங்குங்கள். அதுவே போதும், வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. இப்ப இதுக்கு மேல நடக்க வேண்டிய வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கான மனநிலையை நமக்கு அளிக்கும் ஒரு அற்புதமான தியானத்திற்குள் நுழைவோ. இந்த தியானம் ஒரு 15 நிமிடமாவது செய்ய வேண்டிய தியானம். மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. மனதை அமைதியாக வைத்திருப்பதற்குத்தான் யோகம் என்ற பெயர். அமைதியாக வைத்திருக்கும் நுட்பம் தான் இப்ப செய்ய போற தியானம். ரொம்ப எளிமையான தியானம், நாளே கால இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மகா மந்திரம்னு பேரு. முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், தலை கழுத்து முதுகு மூன்றும் நேர்கோட்டில் இருக்குமாறு நிமிர்ந்து அமருங்கள். இரண்டாவது, கண்களை அழுத்தமாக மூட வேண்டும். வெறுமனே மூடினா போதாது, அழுத்தமா மூடினா தான் மனசுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் அமைதியாகும். இன்ஸ்ட்ரக்ஷன் நாளையும் சொல்லி முடிச்சுனா அப்புறம் செய்யலாம். மூணாவது, ஆழ்ந்து மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மகாமந்திரம்னா என்னன்னா, அடி வயிற்றிலிருந்து அந்த உணர்வு அலைகளை உருவாக்குதல். எப்படின்னு செஞ்சு காமிக்கிற பாருங்க. முழுக்க முழுக்க ஆழ்ந்து நமக்குள் இந்த உணர்வு அலைகளை எழுப்புங்கள். ஆழமான முழுமையான வேகத்துடன் ஹம்மிங் பண்ணுங்க. அதுதான் மகாமந்திரம். ஓம்காரம் அல்ல, அடிவயிற்றிலிருந்து உணர்வு அலையை எழுப்பணும். எந்த அளவுக்கு வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக, எந்த அளவுக்கு ஆழமாக முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக இந்த உணர்வு அலைகளை வைப்ரேஷன்ஸ் உருவாக்குங்கள். நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன், கடைசி 5 நிமிடம் அமைதியோடு கண்களை மூடி அமர்ந்திருங்கள். 4 இன்ஸ்ட்ரக்ஷன், முதல்ல தலை கழுத்து முதுகு மூன்று நேர்கோட்டில் இருக்குமாறு நிமிர்ந்து அமர வேண்டும். இரண்டாவது, கண்களை அழுத்தமாக மூடணும். மூணாவது, 20 நிமிடம் மகாமந்திரத்தை முழுமையாக ஆழ்ந்து உச்சரிக்கவும். 4, 10 நிமிடம் அமைதியோடு சாந்தமாக அமர்ந்திருக்கவும். இந்த கடைசி 10 நிமிடம் இயற்கையிலேயே மனதிற்குள் எண்ணம் இல்லாமல் சித்த விருத்தி விரோதம் அப்படின்னா அந்த எண்ணம் இல்லாமல் யோக நிலை தானாகவே அமையும். இந்த மகாமந்திரத்தை ஆழ்ந்து உச்சரிச்சிங்கன்னா
கடைசி பத்து நிமிடம் மனம் அமைதி அடைந்துவிடும், மனம் ஒரு சாந்த நிலையை அடைந்துவிடும். ஆழத்து இந்த மந்திரத்தை உச்சரிச்சா மட்டும்தான் கடைசி பத்து நிமிடம் மனம் அடங்கும். இப்ப நாம செய்ய போறது பத்து நிமிடம் மகாமந்திர உச்சாரணம், ஐந்து நிமிடம் அமைதியாக அமர்ந்திருப்பதையும் செய்வோம். வீட்டிலே செய்ய விரும்புபவர்கள் இருபது நிமிடம் மகாமந்திர உச்சாரணம், பத்து நிமிடம் அமைதியோடு அமர்ந்திருப்பதையும் செய்யுங்கள். சில பேர் கேட்கறது எப்படி சாமி இருபது நிமிஷம் ஆனா தெரிஞ்சுக்கிறது? தயவு செஞ்சு வாட்ச வச்சு மெதுவா கண்ண திறந்து பார்க்காதீங்க. அதுக்காகவே மியூசிக் அவைலபிளா இருக்கு, இந்த மியூசிக் வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த இருபது நிமிடம் நீங்கள் செய்வதற்கான இசை ஒலி நாடாவை போட்டீங்கன்னா, தேக்கக்காரை போட்டீங்கன்னா, அது இருபது நிமிஷம் ஆன உடனே தானாவே சைலண்ட் ஆகிடும். இந்த மியூசிக் என்ன உடனே நீங்க தியானம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாம நாம வாட்சை வச்சுட்டு இருக்கோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணை மட்டும் மெதுவா திறந்து டைம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஒரு கண்ணை மட்டும் மெதுவா திறந்து பார்ப்போம். தியானத்தின் நடுவிலே விழிக்கவோ கண்திறந்து பார்க்கவோ செய்யாதீர்கள். என தியானத்தினுடைய இயக்கத்தை இது தலை கொடுக்கும். முழுமையாக ஆழ்ந்து விட்டுக் கொள்ளுங்கள். நிமிர்ந்து அமரவும், கண்களை அழுத்தமாக மூடுங்கள். தலை அழுத்து முதுகு மூன்று நேர் கோட்டி இருக்குமாறு நிமிர்ந்து அமருங்கள். கண்களை அழுத்தமாக மூடுங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.